Hi, ini etamna njangal kanbonakum nan jeevan idu yuthi tech photoshop basic la vande idu nan moonar video porren photoshop basic nu solli avla easy eduthukollave mudiyadhu photoshop la paringa toolbar irukku toolbar le neriya tools irukku over tools um eppadi work pannudhu adha enna mai payanpaduthalam adhe mai file irukku file ku la neriya details irukku adha eppadi payanpaduthuradhu edit irukku image irukku layer irukku select irukku view irukku window irukku type irukku அதுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயங்கள் அதை எப்படி பயன்படுத்துறது அதே மாதிரி பிளெண்டிங் ஆப்ஷன் அதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் அது ஒன்று எப்படி ஒர்க் பண்ணுது அதை என்னென்ன பயன்படுத்தலாம் இதெல்லாம் தெரிஞ்சால் தான் பேசி அதோட சேர்ந்து உங்களோட அனுபவமும் இந்த ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் ஒரு விஷயங்களையும் அனுபவ ரீதியாக கற்றுக்கொள்ளும் போது தான் நீங்கள் ஃபோட்டோஷாப்பை வந்து ஓரளவாவது தெரிஞ்சு கொண்டீங்கன்னு அர்த்தம் அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும் என்று சொன்னால் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு விளங்கப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன் அதெல்லாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நீங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து டூல்ஸை பற்றி நிறைய விளங்கப்படுத்திட்டேன் அதில் ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு முக்கியமான விஷயம் அதை சொல்லித்தரணும் அது என்னன்னு சொன்னால் இப்போ வந்து இதில் பாருங்கள் ஹார்ட்போர்ட் கீ செலக்ட் ஆகிருக்கு இப்போ இதுக்குள்ளே நம்ம இருக்கிற மூ டூல்ஸை செலக்ட் பண்ணணும்னு சொன்னால் ரைட் கிளிக் பண்ணி தான் செலக்ட் பண்ணணும் அதே நேரம் அப்படி இல்லாமல் ஈஸியாக எப்படி செலக்ட் பண்ணலாம்னு சொன்னால் நீங்கள் கீபோர்டில் வந்து அல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு மவுஸால் உங்களுக்கு தேவையான டூல்ஸை வந்து இப்போ மூ டூல்ஸுக்குள்ளே இருக்கிற ஹார்ட்போர்ட் டூல்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும்னு சொன்னால் அதில் வச்சு கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஹார்ட்போர்ட் டூல்ஸும் வந்து செலக்ட் ஆகும் அப்படியே ஒவ்வொரு டூல்ஸுக்குள்ளேயும் நீங்கள் உங்களுக்கு தேவையான டூல்ஸை செலக்ட் பண்ணலாம் இது ஒரு ஈஸியான வழி இந்த டூல்ஸில் எது முன்னுக்கு செலக்ட் ஆகிருக்கோ அதுதான் வந்து ஷார்ட்கட் கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போதும் வந்து செலக்ட் ஆகும் ஓகே அடுத்தது நம்ம வந்து ஒர்க் ஸ்பேஸ் அதாவது விண்டோக்குள்ள இருக்கிற ஒர்க் ஸ்பேஸை பற்றி பார்ப்போம் முதலாவது வந்து நமக்கு தேவையான ஒர்க் ஸ்பேஸை எப்படி சேவ் பண்ணுறன்றதை பற்றி பார்ப்போம் இதில் முதலாவது வந்து நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன் எப்போவுமே வந்து நமக்கு ஒர்க் ஸ்பேஸில் லேயர் கண்டிப்பாக தேவை அதில் முதல்ல நான் லேயரை கிளிக் பண்ணுறேன் இங்கே வந்துட்டு இதை நீங்கள் எப்படி இழுத்து கொண்டு போகக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சைட்டில் வந்து ப்ளூ கலரில் வந்து ஒரு ஆக்டிவ் காட்டும் அதில் அப்படியே விட்டிங்கன்னு சொன்னால் அதில் அப்படியே அது வந்து ஆட் ஆகிடும் அப்படி உங்களுக்கு தேவையான டூல்ஸை தேவையான ஒர்க் ஸ்பேஸை நீங்கள் அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இதை வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த சைட்டில் இருக்கிற பார்லையும் வந்து ஆட் பண்ணலாம் இப்படி செப்பரேட்டாக அப்படி இல்லைன்னு சொன்னால் லேயருக்கு பக்கத்துலேயும் வந்து இந்த மாதிரியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளும் அடுத்தது சேனல் நான் எனக்கு தேவையான மாதிரி இதில் செலக்ட் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம் இஸ்டோக்ரேன் ஓகே இப்படி நாலு சேனல் வந்து நான் இப்போ இதில் சாரி ஒர்க் ஸ்பேஸ் வந்து இதில் செலக்ட் பண்ணியிருக்கேன் அதனால் இப்போ வந்து விண்டோஸில் போய் ஒர்க் ஸ்பேஸில் போய் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூ ஒர்க் ஸ்பேஸ்ன்னு இருக்குது அதை கொடுத்து நீங்கள் உங்களுக்கு தேவையான பேரில் வந்து சேவ் பண்ணலாம் இல்லை நான் பவிஸ்னு கூட சேவ் பண்ணுறேன் சேவ் கொடுக்குறேன் இப்போ விண்டோவில் போய் ஒர்க் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பவிஸ்ன்னு சேவ் ஆகிருக்குது உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி வந்து இதில் இந்த ஒர்க் ஸ்பேஸை அரேஞ்ச் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கொள்ளலாம் விண்டோவில் வந்து ஒர்க் ஸ்பேஸில் இது வந்து நம்ம மெனுவலாக செட் பண்ணது இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் கீழே வந்து ஃபோட்டோஷாப்பாலே வந்து தந்திருக்காங்க வந்து மோஷன் பிரிண்டிங் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லி உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இது இது ஓகேன்னு சொன்னால் இதை வச்சும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் செட் பண்ண உங்களோட பேரில் கொடுத்து செட் பண்ணதை வச்சும் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை வந்து பயன்படுத்தலாம் அடுத்து வந்து இதில் இருக்கிற ஒர்க் ஸ்பேஸை பற்றி பார்ப்போம் இதில் முன்னுக்கு வந்து 3D இருக்குது ஆக்ஷன் இருக்குது அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது நிறைய இருக்குது ஒவ்வொன்றா பார்த்து கொண்டு வருவோம் 3D வந்து நான் கடைசியாக விளம்பரம் கொடுத்துறேன் ஏன்னு சொன்னால் 3D வந்து லோட் கூட அதால் வந்து கடைசியாக உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ வந்து முதல்ல ஆக்ஷனை பார்ப்போம் இப்போ ஆக்ஷனை வந்து நான் பேசிக்காக சொல்லித்தரேன் ப்ரோ வந்து ஆக்ஷனை பற்றி ஒரு தனி எபிசோட் போடலாம்னு இருக்கேன் இப்போ வந்து உங்களுக்கு இந்த பேசிக்கில் வந்து இது அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் தேவைன்றதுக்காக வேண்டி நான் இதை சொல்லித்தரேன் முதல்ல வந்து ஆக்ஷனை வச்சு நம்ம கலர் பண்ணலாம்
அதாவது ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் பர்த்டே வீட்டுக்கோ வெட்டிங்க்கோ போகிறீங்க, ஒரு ஸ்டேஜில் வச்சு படம் எடுக்கிறீங்க, நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஎஸ்ஓ அப்பச்சர் பைட் பேலன்ஸ் எல்லாம் ஒரே லெவலில் கொடுத்து தான் படம் எடுப்பீங்க. அதை பிறகு மாற்ற மாட்டீங்க, இந்த ஸ்டேஜில் தானே ஒரே மாதிரி வச்சு நீங்கள் படம் எடுக்கிறீங்க. எடுத்துகிட்டு அதை கொண்டு வந்து ஃபோட்டோஷாப்பில் ஒரு படத்துக்கு வந்து ஆக்ஷனை கொடுத்து கலர் பண்ணுறீங்க. கலர் பண்ணிவிட்டு அந்த கலரிங்கை அப்படியே நீங்கள் எல்லா ஃபோட்டோக்குமே வந்து ஆக்ஷன் பண்ணி அப்ளை பண்ணலாம் கலரு. அது எப்படின்றத பார்ப்போம். இப்போ நான் இந்த ஃபோட்டோவை எடுத்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நியூ செட்டுன்னு சொல்லி இருக்குது, இந்த ஐக்கோன் காட்டியிருக்கும், அதுலேயும் போகலாம். இதில் பாருங்கள், இந்த மேல் ஆக்ஷனுக்கு நேராக வந்து ஒரு சின்ன ஐக்கோன் காட்டியிருப்பான்னு அந்த கோடு கோடு போட்ட மாதிரி, அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அதுலேயும் இருக்குது, நியூ செட்டுன்னு சொல்லியிருக்கு, நியூ ஆக்ஷன் சொல்லியிருக்கு. நீங்கள் அதில் போயும் கொடுத்து கொள்ளலாம். இப்போ நான் அந்த ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேம் கேட்குது. நீங்கள் அதில் வந்து என்ன செய்கிற என்னத்துக்கான ஆக்ஷன்னு சொல்லி நீங்கள் அதில் பேர் கொடுக்கலாம். நான் இப்போ கலர் பண்ண போகிறேன், அதில் கலர்ன்னு கொடுக்குறேன். கலர்ன்னு கொடுத்து இதில் ஓகே பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிட்டு, இப்போ இது கீழே வந்து நம்ம நியூ ஆக்ஷன் கொடுக்கணும். இந்த பாருங்கள், இதில் ஒரு ஐக்கான் காட்டியிருக்கு, அதை கிளிக் பண்ண உடனே ஆக்ஷன் வேணும்னு காட்டும். அதில் வேணும்னு சொன்னாலும் நீங்கள் பேரை மாற்றிக்கொள்ளலாம் என்னன்னு சொல்லி. அதில் இன்னும் கலர்ன்னு கொடுக்குறேன். கீழே உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இதில் ஷார்ட்கட் கீயும் இருக்குது, தேவைன்னு சொன்னால் அந்த ஷார்ட்கட் கீயை உங்களுக்கு தேவையானதில் F5ன்னு சொன்னால் F5 கொடுக்கலாம். நீங்கள் பிறகு வந்து ஆக்ஷன் பண்ணும்போது F5 ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஆக்ஷன் வந்து வேலை செய்யும். இப்போ வந்து நான் இதை இதில் பாருங்கள் ரெக்கார்டுன்னு இருக்குது, இதில் ரெக்கார்ட் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இப்போ வந்து ரெக்கார்ட் பட்டன் வந்து ஆக்டிவ் ஆகிட்டு, இதை நீங்கள் வேணும்னு சொன்னால் ஸ்டாப் பண்ணலாம். ஸ்டாப் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணியும் பார்க்கலாம் இன்னொரு ஃபோட்டோவுக்கு அப்ளை பண்ணி. ஓகே, இப்போ வந்து நான் க்ரோப் பண்ண போகிறேன். ஆறுக்கு நாலுக்கு நான் ஃப்ளோ பண்ணுறேன். நீங்கள் தேவையான மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளோ பண்ணி கொள்ளுங்கள். ஓகே, இப்போ க்ரோப் பண்ணியாச்சு. பாருங்கள், க்ரோப் பண்ண வந்து இங்கே வந்து ஆக்ஷனில் வந்து காட்டுது. அடுத்தது வந்து நான் ஒரு சின்னதாக கலர் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ கலர் கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஒரு கர்வ்ஸ், ஓகே கர்வ்ஸும் கொடுத்தாச்சு. இப்போ லெவல்லையும் போய் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் செய்வோம். உங்களுக்கு காட்டணும் பண்ணுறதுக்காண்டி நான் ஒன் டைம் கிளிக் பண்ணி செய்து காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம செய்த அவ்வளோ வேலையும் வந்து இதில் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. முதல்ல க்ரோப் பண்ணியிருக்கோம், கலர் பேலன்ஸ் கொடுத்துருக்கோம், க்ளோஸ் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி லெவல் இவ்வளோமே வந்து இங்கே ரெக்கார்ட் ஆகிட்டு. இது ஓகே, இப்போ இவ்வளோ போதும் இந்த ஃபோட்டோஸுக்கு வந்து நம்ம எல்லாம் செய்தாச்சு அப்படின்ற கூட. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சைடில் ஸ்டாப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஸ்டாப் ஆயிரும். நீங்கள் இதுக்கு மேலே இன்னும் தேவையான இன்னும் சில விஷயங்கள் ஆட் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் ரெக்கார்டை கொடுத்துட்டு இதில் ஆட் பண்ணலாம். வேறு வேறு பிரைட்னஸ் பண்ணலாம், இன்னும் தேவையான விடயங்கள் செய்யும்போது இதில் வந்து ரெக்கார்ட் ஆகும். அது திரும்பவும் நீங்கள் வந்து சொன்னால் இதில் ரெக்கார்டை கொடுக்கும்போது ரெக்கார்ட் ஆகிக்கொண்டே வரும். ஓகே, இப்போ நான் வந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு ஃபோட்டோவுக்கு வந்து அதை அப்ளை பண்ண போகிறேன். இப்போ இந்த ஃபோட்டோவுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இதில் பாருங்கள் ப்ளே பட்டன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த ஃபோட்டோஸில் வந்து அவ்வளவும் நீங்கள் என்னென்ன அந்த ஃபோட்டோஸ் செஞ்சீங்களோ அது வந்து இதுலேயும் அப்ளை ஆகும். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ரோப் ஆகிருக்கு, கலர் பேலன்ஸ் ஆகிருக்கு, எல்லாமே செய்திருக்கு. இப்படி நீங்கள் எல்லா படத்துக்குமே வந்து அப்ளை பண்ணலாம், ஃபோல்டராகவும் அப்ளை பண்ணலாம். அதை வந்து நான் பிறகு சொல்லித்தரேன். இப்போ இதில் செய்த ஆக்ஷனை வந்து நம்ம வேறையாக சேவ் பண்ணியும் வச்சுக்கொள்ளலாம். அது எப்படின்னு சொன்னால் அந்த ஆக்ஷனுக்கு நேராக இருக்க அந்த சின்ன ஐக்கோனில் வச்சு கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே வந்து சேவ் ஆக்ஷன்னு இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த கலர் என்ற ஃபோல்டரில் இல்லாமல் கீழே உள்ள எதுலையாவது ஆக்ஷனில் இருந்துன்னு சொன்னால் அது வந்து அங்கே ஆக்டிவாக இருக்காது, சேவ் பண்ண கேட்காது. பார்த்தீங்கன்னு சொன்னால் சேவ் வந்து ஆக்டிவில் இல்லை. அப்போ இந்த கலருன்ற ஃபோல்டரில் வந்து அது செலக்ட் ஆகிருக்கணும். அப்போ தான் நீங்கள் இதில் போய் பார்க்கும்போது அந்த சேவ் ஆக்ஷன்றது வந்து ஆக்டிவில் இருக்கும். இப்போ நீங்கள் அதை கொடுத்து, நான் இப்போ ஒரு டிஸ்டர்பில் சேவ் பண்ணுறேன் கலருன்னு சொல்லி சேவ் கொடுக்குறேன்.
இப்போ டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆக்ஷன் வந்து சேவ் ஆகிருக்கும், இதாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு நேரம் இதில் ஆக்ஷன் அழிஞ்சிட்டுன்னு சொன்னால் திரும்பி அதை லோட் பண்ணலாம். அது எப்படின்னு சொன்னால் அதே மாதிரி அந்த அதில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லோட் ஆக்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் இப்போ டிஸ்டர்பில் சேவ் பண்ணியிருந்த அந்த ஆக்ஷனை வந்து செலக்ட் பண்ணி லோட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து லோட் ஆயிடும். இப்போ நம்ம கிரியேட் பண்ண மாதிரி ஆக்ஷன் வந்து ஃபோட்டோஷாப்பில் அடிஷனலாகவும் தந்துருக்குறாங்க. இந்த இருக்குது பாருங்கள், இதில் கொமெண்ட் இருக்குது, ஃப்ரேம் இருக்குது, இமேஜ் எஃபெக்ட்னு இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து இப்போ நான் ஃப்ரேமை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ப்ளே பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபோட்டோஸில் வந்து ஒரு ஃப்ரேம் உண்டு வந்துருக்கு சைட்டால் பாருங்கள், ஃப்ரேம் உண்டு. இந்த மாதிரி ஃபோட்டோஷாப்லேயும் அடிஷனலாக ஆக்ஷன் தந்திருக்காங்க. நீங்கள் ஒவ்வொன்றையும் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் இதில் சேவ் பண்ணி வைக்கிற ஆக்ஷன்களை வந்து தேவையில்லைன்னு சொன்னால் கிளியர் ஆல் ஆக்ஷன் கொடுத்து அதை இல்லாமல் பண்ணலாம். திரும்பி ஒன்றுனா நீங்கள் லோட் பண்ணலாம், ரீசெட் பண்ணலாம், அதே மாதிரி ரீப்ளேஸ் பண்ணலாம், அதுமாதிரி சேவ் பண்ணலாம். இதெல்லாம் ஒன்றும் நீங்கள் செய்து பாருங்கள். மற்ற இது இதில் இருக்கிற எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் அதாவது ஃபோட்டோஷாப்பில் வந்த அடிஷ்னலாக வந்த ஒரு ஆக்ஷன்ஸ், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி செய்து பார்க்கலாம். அடுத்தது வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து லேயரில் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஐக்கோன் காட்டியிருக்கேன், நியூ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் லேயர் இந்த ஐக்கோன், இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளேயும் அதே தான் இருக்குது. பிரைட்னஸ் இருக்குது, லெவல் இருக்குது, கர்வ்ஸ் இருக்குது, எக்ஸ்போசர் இருக்குது, வைப்ரன்ஸ் இருக்குது, ஹியூமன் சேச்சுரேஷன் இருக்குது, கலர் பேலன்ஸ் இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குது, ஃபோட்டோ ஃபில்டர் இருக்குது, அதே எல்லாமே வந்து இதுலேயும் இருக்குது. இந்த பாருங்கள், பிரைட்னஸ் கண்ட்ராஸ்ட் இருக்குது, மற்ற லெவல் இருக்குது, மற்ற கர்வ்ஸ் இருக்குது, எக்ஸ்போசர் இருக்குது, அதே மாதிரி வைப்ரன்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து இதுலேயும் லேயருக்கு கீழே வர இந்த ஆப்ஷனில் இருந்தே இருக்குது, அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷனில். அதனால் வந்து உங்களுக்கு இது வந்து இதுக்குள்ளே தேவைப்படாது. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஐக்கோன் உங்களுக்கு அப்படி ஒருவேளை இது தேவைன்னு சொன்னால் நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இது லேயரு கீழே இருக்கிறதால வந்து அது உங்களுக்கு அவசியப்படாதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்ததில் வந்து ப்ரஷ், ப்ரஷ் செட்டிங் ரெண்டுமே இருக்குது. இதில் பாருங்கள், இந்த ப்ரஷ் செட்டிங் இருக்குது, இதில் ப்ரஷ் இருக்குது. இது வந்து உங்களுக்கு தேவையான ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணி எடுக்கலாம். ப்ரஷ் செட்டிங்ஸில் போய் வந்து ப்ரஷ் செட்டிங்கில் வந்து அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ இதில் ஒரு ப்ரஷ்ஷை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த ப்ரஷ்ஷை ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி. ஒன்றையும் கிளிக் பண்ணி நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி. அது அப்படிங்க அப்ளை பண்ணியும் பார்க்கலாம். இது வந்து ப்ரஷ், அதோட ப்ரஷ் செட்டிங்ஸ் ரெண்டுமே இருக்குது. அடுத்தது வந்து சேனல். சேனல்ன்ற வந்து ஒரு ஃபோட்டோட ஆர்ஜிபி, அதாவது ரெட், க்ரீன், ப்ளூ. நீங்கள் இதை ஓன்டையும் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஒரு லேயராக கிளிக் பண்ணி பார்க்கலாம். இது என்னத்துக்குன்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கிறேன். ஸ்கை ரீப்ளேஸ்மெண்டில் வந்து இந்த சேனலை பற்றி கடைசியாக சொல்லியிருப்பேன். தேவைன்னு சொன்னால் நீங்கள் அதையும் போய் பாருங்கள். ஓகே, அடுத்தது வந்து விண்டோவில் வந்து கேரக்டர். இது வந்து நான் ஏற்கனவே டைப் டூல் விளங்கப்படுத்தும் போது இதை பற்றியும் சொல்லி தந்திருக்கேன். பார்க்காதவங்க வந்து ஃபோட்டோஷாப் பேசிக்கில் வந்து முதலாவது பார்ட்லேயோ ரெண்டாவது பார்ட்லேயோ வந்து நான் இதை விளங்கப்படுத்தியிருப்பேன். பார்க்காதவங்க அதில் போய் பாருங்கள். அடுத்தது வந்து கரெக்டர் ஸ்டைல். இதை பற்றி ரெண்டு பார்ப்போம். அதாவது முதல்ல நம்ம வந்து ஒரு கரெக்டர் ஸ்டைல் செய்கிறதுக்கு வந்து முதலாவது இல்லை நியூ கரெக்டர் ஸ்டைல் வந்து க்ரியேட் பண்ணணும். இதுலேயும் போய் இந்த ஐக்கோன் இருக்குது, இதில் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னாலும் இதில் கரெக்டர் ஸ்டைல் ஒன்னு வரும். இல்லாட்டி இந்த இதில் பாருங்கள், இதில் போய்ட்டும் நியூ கரெக்டர் ஸ்டைலில் கொடுத்தீங்கன்னு சொன்னாலும் இதே மாதிரி வரும். நீங்கள் இதை கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி டைப் பண்ணலாம். நான் சும்மா இதில் மதர்ன்னு மட்டும் டைப் பண்ணுறேன். பாருங்கள், மதர்ன்னு ஸ்டை நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து நான் அந்த பாருங்கள் ரைட் கிளிக்
ஒரு ஐக்கான் ஒன்று இருக்குது, அதை ஓகே பண்ணுறேன். இப்போ வந்து கரெக்டர் ஸ்டைல் ஒன்னில் வந்து கிளிக் பண்ணுறேன், டபுள் கிளிக். இதில் தேவைன்னு சொன்னால் அந்த ஒரு சார்ட் ஒன்று வரும், இதில் போய் நீங்கள் பேர் மாற்றலாம். இதில் மதர்னு கொடுக்குறேன். அடுத்து வந்து ஃபோன்ற ஸ்டைல் ஒன்னாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அடுத்து வந்து சைஸ் தேவையான சைஸ் கொடுக்கலாம். அதில் ஸ்பேஸ் வந்து எவ்வளோ தேவை, அந்த ஃபோன்ட்டு ரெண்டு ஃபோன்ட்டுக்கு இடையில் கீழே கீழே டைப் பண்ணும்போது அதுக்கு இடையில் தேவைப்படுற ஸ்பேஸ் எவ்வளோ தேவையோ அது இதில் கொடுக்கலாம். அடுத்து வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறேன். இப்படி ஓன்டையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் அதில் ஓகே பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் அந்த நியூ கரெக்டர் ஸ்டைல் ஒன்றுன்றத வந்து இப்போ மதர்ண்டு நேம் மாறிட்டு, அதே மாதிரி கலர் மாறி இருக்கு. இதுக்கு பிறகு இன்னொன்று நீங்கள் நியூ கரெக்டர் ஸ்டைல் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் வேறு ஏதாவது டைப் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி ஓண்டு ஓண்டாக டைப் பண்ணி நீங்கள் கீழே கீழே தேவையான அளவுக்கு டைப் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி அதில் ஏதாவது ஃபோன் சேஞ்ச் பண்ணணும்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே ஓகே. அடுத்து வந்து நம்ம விண்டோவில் வந்து க்ளோன் ஸ்டோரை பற்றி பார்ப்போம். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான பகுதியை நீங்கள் வந்து கோப்பி பண்ணுறீங்க. அதாவது அல்ட்ரா ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு ஐக்கோன் ரெண்டு காட்டும். தேவையான இடத்துல உங்களுக்கு எந்த இடத்துல அது அந்த கோப்பி உங்களுக்கு தேவையோ அவரை வச்சு மவுஸால் ஒரு கிளிக் பண்ணுங்கள், இப்போ கோப்பி வந்துடும். பிறகு இங்கே உங்களுக்கு எந்த பகுதியில் கொண்டே அதை பேஸ்ட் பண்ணுறீங்களோ, எந்த ஆங்கிள் எத்தனை டிகிரியில் வந்து உங்களுக்கு அதை திருப்பணுமோ அதை திருப்பலாம். அது எப்படின்னு சொன்னால் அதில் பாருங்கள் ஒரு சின்ன ஐக்கோன் ரெண்டு காட்டியிருப்பான். அதாவது ரொட்டேட் த க்ளோன் ஸ்கோர்னு சொல்லி சின்ன ஐக்கோன் ஒன்று காட்டியிருப்பான், அதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பகுதியில் நீங்கள் அதை ரொட்டேட் பண்ண போகிறீங்களோ அவர்கிட்ட வச்சுட்டு மோசம் கொண்டே வச்சுட்டு ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த அம்புக்குறி இருக்குது மேலேயும் கீழேயும் காட்டியிருக்கும், அந்த அம்புக்குறியில் உங்களுக்கு எந்த பகுதியில் திருப்பணுமோ அதை கிளிக் பண்ணுங்கள். அம்புக்குறியை கிளிக் பண்ணுங்கள். எந்த பகுதிக்கு உங்களுக்கு அதை திருப்பணுமோ அந்த பகுதியில் அது வந்து திரும்பும். திருப்பிட்டு நீங்கள் அதை வந்து அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணலாம். சரியா? அடுத்தது வந்து இதை உங்களுக்கு எந்த சைஸில் அது தேவை அதையும் வந்து நீங்கள் அதில் கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்டை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு அந்த அம்புக்குறியை கிளிக் பண்ணி சொன்னால் உங்களுக்கு நீளத்தில் அகலத்தில் எந்த அளவில் வேணுன்றத வந்து அது காட்டும். இந்த மாதிரி நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையான மாதிரி அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். ஓகே, தான் க்ளோன் ஸ்டோர் வேலை. அது ஸ்டாம்ப் டூலை பயன்படுத்தி தான் நீங்கள் அதை வந்து செய்யலாம். அதுக்கான ஆப்ஷன் தான் வந்து இது. ஓகே, அடுத்தது வந்து விண்டோவில் வந்து நம்ம கலரை பார்ப்போம். கலர் வந்து உங்களுக்கு தேவையான கலரை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். ப்ரஷில் போயிட்டு தேவைன்னு சொன்னால் இதில் ஒரு கலர் செலக்ட் பண்ணி எடுக்கலாம். அது வந்து இந்த கலர் பாக்ஸில் வந்து ஆக்டிவ் ஆகும். அடுத்தது வந்து சுவிட்ச். இது வந்து உங்களுக்கு தேவையான கலரை ஒரு நீங்கள் வந்து சேவ் பண்ணி வைக்கலாம். அதாவது ஒரு புதுசாக ஒரு இந்த இதில் பாருங்கள் குரூப் ஐக்கோன் ஒன்று காட்டியிருக்காங்க, க்ரியேட் நியூ குரூப்னு சொல்லி அதை அப்படியே க்ரியேட் பண்ணி இதில் உங்களுக்கு தேவையான பேரை கொடுக்கலாம். விஜய் வந்து கொடுத்து ஓகே பண்ணுறேன். இப்போ அந்த குரூப் வந்து இங்கே வந்துட்டு உங்களுக்கு இந்த கலர் வந்து அதில் உங்களுக்கு சேவ் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் பாருங்கள் இதில் ஒரு ப்ளஸ் ஐக்கோன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த கலர் வந்து இதில் காட்டும். அது ஒரு பேரை கொடுத்து நீங்கள் ஓகே பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே வந்து பேரோட வந்து அந்த கலர் சேவ் ஆகும். ஓகே, இது வந்து சுவிச்சஸ். அடுத்தது விண்டோவில் வந்து கிளிப்ஸை பற்றி பார்ப்போம். இது என்னத்துக்குன்னு சொன்னால் நீங்கள் மைக்ரோசாஃப்ட்லேயும் படிச்சிருப்பீங்க. இப்போ நம்ம இதில் ஒரு நமக்கு இந்த கீபோர்டில் வந்து தமிழ் இல்லை, நமக்கு தமிழ் எப்படி டைப் பண்ணுறதுன்னு தெரியாதுன்னு சொன்னால் இந்த லாங்குவேஜில் போயிட்டு ஒரு தமிழ் ஃபோன் இருந்தால் நீங்கள் அதை செலக்ட் பண்ணலாம். இப்போ இதில் வந்து நான் தமிழ் இல்லை, இப்போ ஒரு ஃபோன்ட்டை கிளிக் பண்ணுறேன். இப்போ அந்த ஃபோன் வந்து இதுக்குள்ளே வந்துடும், அது தமிழ்ன்றே நீங்கள் நினச்சிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இதில் டைப் பண்ணணும்னு சொன்னால்
இல்லை கிளிக் பண்ணிவிட்டு இதில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு இப்போ இதில் நீங்கள் தமிழ் ஃபோண்ட்டை கிளிக் பண்ணோன்னே இதில் வந்து தமிழ் ஒவ்வொரு ஒரு ஃபோண்ட்டும் வந்து விசுவல் ஆகும். அது நீங்கள் தேவையான ஃபோண்ட்டை வந்து கிளிக் பண்ணி க்ரியேட் பண்ணலாம். இது வந்து கீபோர்டில் வந்து அந்த இங்கிலீஷ் ஃபோண்ட்டு மட்டும்தானே இருக்கும், அதில் தமிழ் ஃபோண்ட்டு இருக்காது. வேறு வேறு மொழியில் இருக்கிற ஃபோண்ட்டுகளை வந்து நீங்கள் இதில் பார்க்கலாம். பார்த்து ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி டைப் பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷன் தான் இது. இதில் தமிழ் ஃபோண்ட் இல்லை, இருந்தால் இப்போ நீங்கள் இப்போ இதில் கிளிக் பண்ணும்போது தமிழ்ண்டா இதில் இருக்க ஒவ்வொரு ஒரு எழுத்தும் தமிழில் காட்டும். அதை நீங்கள் பார்த்து டைப் பண்ணலாம். இப்போ இதில் வந்து பாருங்கள், ஒரு மொழியில் உள்ள அந்த ஃபோண்ட்டுகள் இதில் காட்டுது. இதே தமிழில் இருந்தால் இதை ஒன்றையும் தமிழில் காட்டும். நீங்கள் பார்த்து பார்த்து ஒரு எழுத்தாக டைப் பண்ணி இதில் டைப் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, அதுக்கான கிளிப்ஸ் தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். உங்களுக்கும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக சந்தேகங்களுக்கு நான் விடையளிக்க தயாராக இருக்கேன். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.